हेलो गाइस वेलकम टू माय चैनल इडियट लॉक्स चैनल के पुसा இருக்கறவங்க போய்ட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் அதேதன் போய்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா Yamaha FZ25 யமஹா இது வந்து BS4 மாடல் இது வந்து BS6 வந்து BS4 ஸ்டாப் பண்ணிட்டாங்க BS6 வந்து லான்ச் பண்ண போறனால ஜூலைன்னு சொல்லிருக்காங்க இந்த லாக் டவுன் நாள் பண்ணுவாங்களா தெரியல ஆனா ஜூலை 2020 BS6 மாடல் லான்ச் பண்ண போறாங்க அதுக்கு எதுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிறேன் அந்த டிஃபரன்ஸ்லாம் சொல்லிறேன் அதுக்கு எதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் ஒண்ணு இல்ல BS6ல வந்து ரெண்டு வேரியேஷன் போடுறாங்க ஒன்னு FGS25 இன்னொன்னு நார்மல் FG தான் FGS25 அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கங்க ஹேண்ட் கார்டு கொடுத்திருக்காங்க फ्रंटल वैसर कुत्तर एक्स्ट्रा अब वील कलर गोल्डन कलर कुत्तर अंड ग्राफिकला कुछ चेंज पड़ा मतबा इंजीन अलग पाती चेंजस् कड़े अब अंड एफजी BS6 मॉडल वो अल वो अंड एफजी एसलियो एफजी बी रेडतमे BS6 मॉडल वो लाइट लैंप वो मातर कुछ एलईडी कुत्तर अंड அவ்வளவுதான் गाइस அதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறது பாக்கி எல்லாமே சேம் தான் வண்டியோட இன்ஜின் 퍼ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் சேம் தான் இப்போ இந்த வண்டி இன்ஜின் டிஸ்பிளேஸ்மென்ட் பாத்தீங்கன்னா 250 cc அண்ட் ஹார்ஸ் பவர் பாத்தீங்கன்னா 20.8 bhp at 8000 rpm டார்க் பாத்தீங்கன்னா லைக் 20 nm at 6000 rpm டார்க் கொடுத்திருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் தான் வண்டி யமஹானாலே நமக்கு இன்ஜின் வந்து நம்ம கேரண்டியா சொல்லலாம் இன்ஜின் வந்து நல்லா பக்கவா நல்ல இதா தான் இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டோ எந்த ஒரு இதும் இருக்காது இன்ஜின் பக்காவாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து லைக் லாங் பீரியடாக நம்ம வந்து யமஹா வச்சு ஓட்டலாம் யமஹாவில் நம்ம பைக் எடுத்தாலே லாங் பீரியடாக வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கலாம் அண்ட் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 14 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே தாராளமாக 14 லிட்டர்ஸ் அண்ட் மைலேஜ் பார்த்திங்கன்னா 37 to 39 கொடுக்குது மைலேஜ் ஓகே 250 cc 38 37 அதெல்லாம் ஓகே நமக்கு வந்து அதில் வந்து குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அண்ட் டயர் இதில் வந்து டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 140x70 ஃப்ரண்ட்டில் வந்து 100x80 கொடுத்துருக்காங்க எஃப்ஜியில் வந்து நம்ம பழைய எஃப்ஜியாக இருக்கட்டும் 150 cc அந்த மிட்ஷிப்பாக இருக்கட்டும் அந்த இப்போ உள்ள போடுற எஃப்ஜியாக இருக்கட்டும் டயர் வந்து கார்னரிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு கார்னரிங் பயப்படாமல் கார்னரிங் போடலாம் எஃப்ஜியில் அது அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யமஹாவில் வந்து அந்த எஃப்ஜியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு கார்னரிங் போகிறதும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லாங் ரைட் போனாலும் நமக்கு பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டோம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்க சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டும் நல்லா ஓரளவு கிரிப்பாக கொடுத்துருக்காங்க அண்ட் பெருசாகவும் கொடுத்துருக்காங்க ரைடர் சீட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க இல்லை கிரிப்பாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க வண்டியில் இப்போ ஸ்பீடோ மீட்ரு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க ஆர்பிஎம் அண்டு கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் கிளாக் கொடுத்துருக்காங்க ஸ்பீடோ மீட்ரு வேறு எதுவுமே இதாக கொடுக்கல அண்ட் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ரெண்டு ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க அண்டு இப்போ சைடில் வந்து நியூட்ரல் அப்புறம் இன்ஜின் ஆயில் இண்டிகேட்டர் பாஸ் ஹை பீம் கொடுத்துருக்காங்க அண்டு இண்டிகேட்டருக்கு உள்ள இது கொடுத்துருக்காங்க பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை ஸ்பீடோமீட்டர் சிம்பிளாக வச்சு முடிச்சுட்டாங்க ஆனால் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹேண்டிலும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஹேண்டில் பொசிஷனும் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் பெருசாக முதுவலியோ அந்த பேக் பெயின் எதுவுமே இருக்காது ஹேண்டில் பொசிஷனாக நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இது வந்து சிம்பிளாக அப்படியே முடிச்சுட்டாங்க இந்த இடத்துல அண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா BS4லேயும் சரி BS4ல வந்து டுவல் ABS கொடுக்கல அண்ட் BS6ல வந்து இப்போ டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏபிஎஸ் இல்லைனாலும் இதில் வந்து பைப்ரே டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நல்லா இருக்குது அண்ட் வண்டியோட ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னா ஒயிட் லேம்ப் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு ட்ராபேக்குமே கிடையாது எக்ஸப்ட் ஹெட்லேம்ப் ஹெட்லேம்ப் மட்டும் தான் நான் வந்து ஒரு ட்ராபேக்காக நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து சுத்தமாக பவர் கிடையாது ரொம்ப கீழே அடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது அந்த மாதிரி கீழே தான் அடிக்குது ரொம்ப பவரும் கிடையாது லாங் நம்ம ஒரு லாங் ரைடு போகிறோம் நைட்டில் ரைட் பண்ணுறோன்னா பவர் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது இது கம்மியாக தான் இருக்குது அதனால் மேபி அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க BS6ல வந்து இது ஃபுல்லாக எல்இடி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே எல்இடி கொடுத்துருக்காங்க அது மேபி அதனால் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஹை பீம் போட்டாலும் சரி லோ பீம் போட்டாலும் சரி அந்தளவுக்கு பெருசாக இது கிடையாது பவர் கிடையாது வண்டியில்
அண்ட் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 4-stroke இன்ஜின் தான் கொடுத்துருங்க, சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ கூலிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து ஏர் கூலிங் சிஸ்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ BS6ல வந்து ஏர் அண்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா 250cc அட்லீஸ்ட் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், பட் அந்தளவுக்கு ஹீட் ஆகலன்னு தான் ஓனர்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஏர் கூலிங் சிஸ்டம் ஓகே தான். மற்றபடி வண்டியில் இன்ஜினில் பற்றி அவ்வளோதான். இன்ஜின் நல்லா சொன்ன மாதிரி யமஹா இன்ஜின், ஸோ நல்லா கேரண்டியாக இருக்கும். நம்ம எவ்வளோ நாளை வச்சு ஓட்டினாலும் அந்த இன்ஜினும் பெர்ஃபார்மன்ஸும் சரி மைலேஜும் சரி நமக்கு குறையாமல் அதே மாதிரியே இருக்கும். அது ஒரு ப்ளஸ், பெரிய ப்ளஸ் யமஹாவில். யமஹா வந்து அண்ட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. 1000cc அந்த ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. எஃப்ஜி இப்போ 2.5 1000cc அந்த லுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா 148 kg அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. வெயிட் அந்தளவுக்கு நமக்கு பெருசாக இல்லை, கம்மியாக தான் வெயிட் இருக்குது. இப்போ வர BS6ல வந்து மேபி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த கார்டு வைசரு அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய அட்டாச்மெண்ட்லாம் கொடுக்குறனால வெயிட்டு கொஞ்சம் 153 kgன்னு எக்ஸ்பெக்டட் சொல்லியிருக்காங்க. அது ஜூலையில் அப்போ தான் தெரியும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160mm தான். ஓகே, அது பரவாயில்ல ஓகே. அண்டு வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 143 போகுது வண்டி. 250cc 143 போகுது. அண்ட் வண்டியோட ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் பெய்டு சர்வீஸ் கொடுக்குறோன்னா 2K to 3K வரும். 2000 to 3000 தான் செலவாகும். அது ரொம்ப காஸ்ட்லியும் எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது. அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அண்ட் வண்டியோட ப்ரைஸ் இந்த வண்டி BS4 மாடல் வந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது வாங்க போது வந்து 1,39,000 இருந்துச்சு. இப்போ வர மாடலோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்ரோட் ப்ரைஸ் சென்னையோட ஆன்ரோட் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1,47,000 to 1,50,000 கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்த பிறகு தான் தெரியும். அண்ட் இதே BS4 மாடல்லே ஆக்சுவலி ரெண்டு வேரியேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று நார்மலான இந்த இது, இன்னொன்று வந்து கிராஃபிக்ஸ் டிசைனுக்கு மட்டும் இது பண்ணிங்க. 2000 something டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. கிராஃபிக் டிசைன் என்னென்னா மோட்டோ ஜிபி எடிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. மான்ஸ்டர் எடிஷன், மான்ஸ்டர் எனர்ஜி மோட்டோ ஜிபி எடிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கும் இந்த நார்மல் வேர்ஷனுக்கும் 2000 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ வரது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏபிஎஸ் கொடுக்குறனால எக்ஸ்ட்ரா லைட் லேம்ப் எல்லாம் மாற்றுறனால கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1,47,000 to 1,50,000 சொல்கிறாங்க. இப்போ வாங்க அப்படியே போய்ட்டு ஒரு டெஸ்ட் ரைடு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கியரில் எவ்வளோ போதும் எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம லாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கியரில் வண்டி எவ்வளோ போக போதுன்னு செக் பண்ண போகிறோம். 3, 2, 1 ஃபஸ்ட்டு கேரில் வந்து வண்டி 49 போகுது. ஆக்சுவலி டாமினாரோட கம்பேர் பண்ண போது அதுவும் இதை ஃபஸ்ட்டு கேரில் சேமாக தான் போகுது. டாமினார் இதுக்கே 400cc, அது எனக்கு புரியல அது. அண்டு வண்டியோட ஹேண்டில்லாம் நல்லா போய் ரைடிங் போர்ஷன்லேருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் கிளச்சு பார்த்தீங்கன்னா இதில் நார்மல் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. வெட் மல்டிபிள் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. கிளச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. அப்படி இருந்தாலும் வண்டி கிளச்சு வந்து சாஃப்டாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, பெருசாக வழி தெரியாது. அண்ட் சிட்டி கம்ஃபர்ட்டு, லாங் ரைடு கம்ஃபர்ட்டு அதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, லாங் ரைடு ஓட்டுறதாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வண்டி வந்து நல்லா கரெக்டாக சூட் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நமக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் பெண்டுக்கெல்லாம் இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கே பெண்டு போட போகிற ஆசையாக இருக்கும் இந்த வண்டியிலலாம் போட போது. அண்ட் வண்டியில் பெருசாக ட்ராபேக் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை காய்ஸ், அவ்வளோதான். இந்த லைட்டு மட்டும் தான் எனக்கு அந்தளவுக்கு பெரிய ட்ராபேக்காக தெரிஞ்சு. அண்ட் ஆஃப்ரோடிங்க்கும் பெருசாக நமக்கு இது தெரியாது. அண்ட் பிகாஸ் சஸ்பென்ஷனும் நல்லா இதாக சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக், பேக்கில் வந்து ஸ்விங் ஆம் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய்ட்டு லாஸ்ட் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கிறனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் ஸ்டே டியூன், பை பை, சீ யூ.